வணக்கம், நான் சசி அம்மம்மா. இன்றைக்கி இது வரைக்கும் யாருமே செஞ்சுருக்காத ஒரு புது வத்தல் ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். வெயில் காலத்துக்கு நீங்கள் இதை போட்டு வச்சுக்கலாம். எத்தனையோ காய்களை செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாலாம் வத்தல் செஞ்சுருக்க மாட்டீங்க. இது மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். காரம் கம்மியாக இருந்து குழந்தைங்க கூட சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். பஜ்ஜி மிளகாயை அந்த மாதிரி கழுவிட்டு நல்லா ஒரு இன்ச் சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா மிளகாயும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஆவி கட்டி எடுத்து நல்லா காய வச்சுக்கோங்க. முதல்லையே மோரில் ஊற வச்சா ரொம்ப இல்லுன்னு ஆகிடும். அதனால் முதல்ல நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் போட்டு நல்லா ஆவி கட்டி நல்லா சுக்குவத்தெல்லாம் காய வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச்சு சைஸுக்கு வெட்டிக்கணும். இதே மாதிரி கோவக்காயிலையும் செய்யலாம். கோவக்காயும் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு சைஸ் திக்னஸுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிட்டு இதே மாதிரி ஆவி கட்டி காய வச்சு, அது வந்து கோவக்காய் வந்து மோரில் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும் உப்பு போட்டு ஆவி கட்டினா போதும். இது மிளகா வந்து மோரில் ஊற வச்சா தான் நல்ல டேஸ்ட் வரும். இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு அரை வேக்காடு அந்த அளவுக்கு வரா மாதிரி நல்லா ஆவி கட்டி எடுத்துக்கோங்க. காய வைக்கும்போது நல்ல சுக்குவத்தெல்லாம் காயஞ்சிடணும் முதல்லையே, அதுக்கப்புறம் மோர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதனால் கவனமாக முதல்ல நல்லா காய ஒரு ஆவி கட்டி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் காய வச்சுட்டு அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் பொரிச்சோம் உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது காரம் கம்மியாகவும் அதே சமயத்தில் மிளகாவோட வாசனை நல்லா கும்முன்னு தூக்கலாக இருக்கிறதுனால நல்லா சாதத்து எல்லா வகையான சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், குழந்தைங்க கூட சாப்பிட்லாம், காரம் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி வத்தல் செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. இதை பாருங்கள், ஆவி கட்டி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு கலர் மாதிரி இருக்குது, போதும். இப்போ இதை நல்லா காய வச்சிடணும். அவசரப்பட்டு மோர்லெலாம் ஊற வச்சிடாதீங்க, ரொம்ப இல்லுன்னு ஆகிடும் ஒரு மாதிரி. ஏன்னா மிளகா வந்து திக்னஸ் ஜாஸ்தின்றதுனால, அதே மாதிரி மெத்துன்னு இருக்கும், மென்மையாக இருக்கும்ன்றதுனாலையும், அதனால் முதல்ல நல்லா சுக்குவத்தெல்லாம் காய வச்சுக்கோங்க. நல்ல வெயிலில் காய வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா புளித்த மோர் கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா காஞ்ச இந்த மிளகா வத்தலை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் லேசாக பெரட்னாப்பில் பெசர்னாப்பில் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பியும் காய வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு ஆவி கட்டி எடுத்துங்க. ஒரு அரைப்பதம் இல்லைன்னா கொஞ்சம் அவ்வளோதான், ரொம்ப வெந்துடக்கூடாது. அதனால் பார்த்து ஜாகிரதையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் திக்காகவும் இருக்கக்கூடியது, அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா சுக்குவத்தெல்லாம் காஞ்ச பிறகு மோரும் உப்பு புளித்த மோர் உப்பு போட்டு கொஞ்சம் பெசர்னாப்பில் நைட் பெசரி வச்சுட்டு காலையில் எடுத்து காய வச்சு அந்த மாதிரி ரொம்ப அடுத்த நிறைய மோர் ஊற்றி புழிஞ்சு புழிஞ்செலாம் எடுக்க வேண்டாம். திட்டமான அளவு மோர் ஊற்றி பெசர்னாப்பில் எடுத்து காய வச்சு வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, கோவக்காய் வத்தல். இது நீளவாக்கிலையும் அரிஞ்சிக்கலாம், அல்லது ரவுண்ட் ரவுண்டாகவும் அரை இன்ச்சு கணத்துக்கு அரிஞ்சு இதே மாதிரி ஆவி கட்டி உப்பு போட்டு பெசரி ஆவி கட்டி காய வச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து மோரில் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் பக்கத்தில் பாருங்கள், இது கொத்தவரங்காய் வத்தல். இதுவும் கொத்தவரங்காய் நீள நீளமாக இல்லாமல் பாதி பாதியாக உடச்சி போட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆவி கட்டி அதுக்கப்புறம் நல்லா உப்பு போட்டுட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மூணு வத்தலுமே ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது பாருங்கள், நான் மோர்லேயும் ஊற வச்சு நல்லா காய வச்சு எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வதுவதுன்னு தான் இருக்குது. இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா காயணும். அதுக்கப்புறம் எடுத்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். தேவையான உப்பை எடுத்து பொரிச்சிக்குவேன். ரொம்ப டேஸ்ட்டாக காரம் கம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வணக்கம்.